மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வெம்பக்கோட்டை சாலையில் பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இதுபற்றிய கூடுதல் தகவலுடன் இருக்கிறார் நமது செய்தியாளர் அருண் பாண்டியன். வணக்கம் அருண் பாண்டியன், பொதுமக்களுடைய சாலை மறியல் என்ன காரணத்திற்காக விரிவாக பதிவு செய்யலாம்? வணக்கம் சூர்யா. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வெம்பக்கோட்டை ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட பேனாக்கன்பட்டி கிராமத்தில் 100 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் வந்து சுமார் 10 மேலாக அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் மற்றும் திரைவிளக்கு உள்ளிட்ட எந்த ஒரு வசதி இல்லாமல் இருந்து வந்துள்ளது. மேலும் குடிநீரானது 15 ஒரு முறை வருவதாலும் கதவு சாக்கடை கழிவுநீர் உள்ளிட்டவை கலந்து வருவதால் அந்த மக்கள் வந்து சிரமத்தில் இருந்து வந்துள்ளனர். மேலும் அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து தர கோரி பல முறை கிராம மக்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் மனு அளித்தும் அந்த எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் தங்களுக்கு உடனடியாக அடிப்படை வசதி செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீரென சிவகாசி வெம்பக்கோட்டை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெம்பக்கோட்டை காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று வருவாய்த்துறையினர் ஒரு சில நாட்களில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். பின்னர் உறுதியளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து சென்றனர். இதனால் சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சூர்யா. அருண் பாண்டியன், குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்களுடைய சாலை மறியல் குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி.